பசுந்தி ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பரந்தினாரே கண்டவர் இதய கமல முகைகளெல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்டமலர் பொழில் புடைசூழ் வெண்ணி மேவும் மெய் கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர் தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். பெருமதிப்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று சற்று காலதாமதமாக வந்ததற்கு முதலில் உங்களுடைய மன்னிப்பை வேண்டிக் கொண்டு இந்த வெள்ளிக்கிழமை அறியும் நெறி என்ற தலைப்புக்கு ஏற்றதாக தேவார அருள்முறை திரட்டிலிருந்து வருகிற பகுதிகளை நாம் காண இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு இன்றைக்கு இரவிலேயே புறப்பட்டு கோவை பேரூரிலே நடைபெற இருக்கிற சைவ சித்தாந்த பெருமன்ற மாநாட்டிற்கு நான் செல்ல வேண்டிய காரணம் இருப்பதனாலே கொஞ்சம் வேகமாகவே இவற்றை பார்த்து கொண்டு செல்லலாம் என்று கருதுகிறேன். பெரும்பான்மையாக அடுத்த வெள்ளிக்கிழமை நாம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்காது என்று கருதுகிறேன். அதுவும் தவிர்க்க முடியாமலே வெளியூருக்கு செல்ல நேர்வதனாலே ஏற்படுகிறது. அதையும் பொறுத்து கொண்டு அடுத்த வெள்ளிக்கிழமை கடந்த அடுத்த வெள்ளிக்கிழமை மீண்டும் நாம் எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பினை இறைவன் ஏற்படுத்தி தருவான். அறியும் நெறி என்ற ஆறாவது அதிகாரத்திற்கு ஏற்றதான தலைப்புகளிலே உமாபதி சிவம் தேர்ந்தெடுத்து நமக்கு வழங்குகிற முதற் பாடல் அப்பரடிகளுடைய திருத்தாண்டகத்திலிருந்து திருவாரூரிலே பாடப்பட்ட திருத்தாண்டகத்தை தருகிறார். திருவாரூர் மிக பழமையான சிறப்பு வாய்ந்த தலம், தில்லையோடு ஒருங்கு வைத்து எண்ணத்தகுந்த தலம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். திசையெட்டும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே என்று பாடுவார். ஆக திருவாரூரிலே அப்பருக்கு ஒரு தனி ஈடுபாடு உண்டு. நம்முடைய அருளாளர்கள் அனைவருக்குமே திருவாரூரில் ஈடுபாடு உண்டு. இந்த பாட்டும் நீங்கள் அடிக்கடி கேட்டு பழகிய பாட்டு தான். உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிழியின் உரு எழுதி உயிராவணம் செய்திட்டு உன்கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்கி அயிராவணம் ஏறாது ஆண் ஏறு ஏறி அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்ட அயிராவணமே என் அம்மானே நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே என்பது இந்த தேவார பாடலாகும். தமிழிலே இரட்டுற மொழிதல் என்றும் சிலேடை என்றும் ஒரு வழக்கு உண்டு இல்லையா? அந்த வழக்கினை பின்பற்றி ஒரே சொற்றொடரை வேறு வேறு பொருள்பட இந்த பாடலிலே அமைத்து காட்டுகிறார். உயிரா வண்ணம் இருந்து உயிர்த்தல் மூச்சு விடுதல். உயிரா வண்ணம் இருந்து என்றால் மூச்சு விடுவதை நிறுத்திவிட்டு என்று பொருள் இல்லை, மூச்சு விடுவதை கட்டுப்படுத்தி யோக நிலையிலே இருந்து. யோகத்திலே இந்த ரேசகம் கும்பகம் பூரகம் என்றெல்லாம் பேசுவார்களே, அதுபோல ஒரு மனிதன் தன்னுடைய உயிர்த்தலுக்கு அதிகமான மதிப்பை தராமல் அதை கட்டுக்குள்ளே வைத்து கொண்டு உயிரா வண்ணம் இருந்து உற்று நோக்கி தன்முகப்படுத்தி நினைவை ஒருமுகமாக உண்முகமாக்கி உற்று நோக்கி உள்ள கிழியின் உருவெழுதி அவனுடைய உள்ளமாகிய திரைச்சீலையிலே இறைவனுடைய திருவடிவத்தை அருளாலே வரைந்து அவனுக்கு வடிவமில்லை ஆகினாலே அவனை அருட்கண்ணால் நோக்குகின்ற நோக்குத்தான் அந்த வடிவம்தான் அங்கே இடம்பெற வேண்டும். உயிரா வண்ணம் இருந்து யோக நெறியிலே தலைப்பட்டு நின்று உற்று நோக்கி உள்ளமாகிய திரைச்சீலையிலே இறைவனுடைய திருவடிவத்தை எழுதி உயிராவணம் செய்திட்டு உன்கை தந்தால் என்னுடைய உயிரை உனக்கு ஆவணப் பொருளாகி ஆக்கித்தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்வி உன்னாலே உணரப்படுகின்ற தகைமையுடைய அன்பர்களுடைய உள்ளத்தோடு ஒட்டி அவர்களையும் வாழ்த்தி அவர்கள் வாழுமாறு நீ செய்கிறாய் என்று இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறார்.
என்ன செய்ய வேண்டும் இறைவனை அறிந்து கொள்வதற்கு அறியும் நெறிதானே தலைப்பு. அந்த தலைப்பிலேயே பேசுகிறார், உள்ளக்கிழியின் உரு எழுதி உயிர் ஆவணம் செய்துட்டு உன்கை தந்தால் உன்னுடைய கையிலே என்னை ஒப்படைத்து விட்டேன் என்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவார். விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லே விரும்பி ஆட்பட்டேன். ஒற்றி பொருள் என் கையிலே இருக்குமானால் நான் நினைத்த போது அதை விற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் முறிச்சிட்டு எழுதி கொடுத்து விட்டு உன்னுடைய அடிமையாக என்னை நான் ஆக்கி கொண்ட பிறகு வேணும்னு விற்றுக்கலாம், இல்லை தூர போட்டு போயிடலாம். அதுபோல உயிர் ஆவணம் செய்திட்டு உன்கை தந்தால் அப்படி தருகிற அன்பர்களோடு அவர்கள் உணர்வோடு ஒட்டி அவர்களை வாழ்த்தி நீ அவர்களோடு உடனாக உரைகின்றாய். ஐராவணம் ஏறாது. இந்த ஐராவணம் என்பது ஐராவதம் என்பதோடு ஒத்த ஒன்று. கைலையிலே வாழுகின்ற 2000 கொம்புகளை உடைய யானை என்று வரலாறுகளிலே கூறப்படும். அதிலே ஏறாது, ஐராவணம் ஏறாது. ஆண் ஏறு ஏறி அவன் நினைத்திருந்தால் அவனுக்கு வாகனமாக எத்தனையோ கிடைத்திருக்கக்கூடும், எதையெல்லாமோ அவன் தனக்கு வாகனம் ஆக்கிக்கொள்ளக்கூடும். ஆனால் அவன் விரும்பி கூறுவது விடை, அது அந்த வெள்விடை, அது மறைவிடை என்று பேசப்படும். அவனுடைய வாகனமாக ஊர்தியாக அவன் ஏற்றுக்கொண்டது மிகவும் சாதாரணமான ஒன்று. அந்த விடையை ஊர்ந்து ஐராவணமாகிய 2000 கொம்புகளை உடைய யானையின் மீது ஏறி உலா போக வேண்டும் என்று கருதாமல் வெள்விடையிலே ஏறி அமரர் நாடு ஆள வேண்டும் என்ற கருத்து இல்லாமல் தென்தமிழ் நாட்டிலே சொல்வார் சேக்கிழார் பெரிய பெரிய புராணத்தில் சொல்லுவார், மாதவம் செய் தென் திசை வாழ்ந்திட. அவரும் திருவாரூரில் போய்த்தானே திருத்தொண்ட தொகையை பாடினார். அதுபோல அமரர் நாடு ஆளுவதை விட திருவாரூரிலே தேவாசிரிய மண்டபத்திலே அடியவர்கள் குழுமியிருக்கிற இந்த திருவாரூரை ஆண்டால் போதும் என்ற கருத்தோடு எளிவந்த பிரானாக கருணை திறத்தோடு இங்கே வந்து அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட ஐராவணமே. ஐராவணம் இந்த இடத்திலே ஐர் என்பது நுண்மை என்று உரையெழுதி காட்டுகிறார் உரையாசிரியர் கழகப்புலவர் ராமநாத பிள்ளை அவர்கள். வனம் வண்ணம் என்பதனுடைய சுருக்கம் ஐர் நுண்மை. நுண்மையாகிய வண்ணம், அந்த நுண்மையாகிய வண்ணத்தை மாணிக்க வாசகர் பேசுகிற போது நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க என்று பேசுவார். நூலிலே காணப்பட்ட உண்மைகளை எழுத்தெண்ணி படித்து விட்டு அதனாலே மட்டும் அவனை அறிந்து விடலாம் என்று எண்ண முடியாது. நூல் உணர்வுக்கும் அற்பாற்பட்ட நுண்ணியன் அவன் என்று பேசுவார். ஐராவணமே, நுண்ணிய பொருளே, நுண்ணிய வண்ணம் கொண்டவனே, என் அம்மானே, எனக்கு தலைவனே, நின் அருட்கண்ணால் நோக்காதார், நீ உன்னுடைய அருட்கண்ணை பாணிக்காதவர்கள் அல்லாதாரே. என்ன அல்லாதார்னு சொல்லாம விட்டுறார். அவர்களுக்கு எது இருந்தும் ஒன்றும் பயனில்லை. உன்னுடைய அருட்கண் பார்வை படியாதவர்கள் திரு கடைக்கண் கொழித்த கருணை பெருவெள்ளம் குடைவார் பிறவி பெரும்பிழிப்போர் மருந்தே என்று குமரகுருவர் அடிகள் பாடுவார். இறைவனுடைய எளிவந்த தன்மையை அவன் வந்து அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக அமரர் நாடு ஆளாமல் ஆரூர் ஆண்டு எளிவந்த தன்மையோடு இறங்கி இருக்கிறான் என்பதை இந்த பாடலிலே சொல்லுகிறார். திருவாரூர் பெருமானே நினைத்து பார்க்க முடியும், திருவாரூரில் தான் திருவடி நாரிய தெரு இருக்கிறது. அங்கே தானே அவர் 2 முறை ஒரு கால் அல்லது இருகால் நடந்தது. ஆகையினாலே அவன் எளிவந்த பிறார். மாணிக்கவாசகருடைய வாக்கில வைத்து காண்பதாக இருந்தால் வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்று பேசுவாரே அது இதுதான். வானுலகத்தை விட இந்த மண்ணுலகத்து மாந்தர்கள் மீது இறைவன் கொண்ட பெரும் கருணை திறத்தாலே அவன் அமரர் நாடு ஆள வேண்டாம் என்று கருதி ஆரூரை ஆண்டு இங்கே எளிவந்த பிரானாக யாரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உழுகி என்று அப்பர் பாடுவாரே. அதுபோல யாராக இருந்தாலும் சரி, அவன் அடியவனாக இருந்தால்
அவரை ஏந்து கொள்ளுகிற எழுவந்த தன்மையோடு இறைவன் வந்திருக்கிறார். இனி செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உயிராவண்ணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிழியும் உருவெழுதி உயிராவணம் செய்துட்டு உங்கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்வி. ஐராவணம் ஏறாது ஆனேர் ஏறி அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட ஐராவணமே என் அம்மானே நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே. அறியும் நெறிக்கு இறைவன் எழுவந்த தன்மையினாகி தன்னுடைய அருள் திறத்தினாலே அடியவர்களை ஆட்கொள்ளுகின்றான். அது ஒன்றுதான், நாம் அவனுக்கு அவனுடைய நினைவுக்கு அவனை நம்முடைய நெஞ்சக்கிழியிலே உருவெழுதுதல் மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை இந்த பாடலிலே சுட்டிக்காட்டுகிறார். இனி பாடலை கேட்கலாம். அதை அடுத்து வருகிற பாட்டு கோவிலிலே அப்பர் பாடிய பெரிய திருத்தாண்டகத்திலே இருந்து எடுத்து வழங்குகிறார். பெரிய திருத்தாண்டகம் நமக்கெல்லாம் பெரிய பெரிதும் நினைவிலே இருக்கிற ஒன்று தான். அரியானை அந்தன்னதம் சிந்தையானை என்று தொடங்குகின்ற பெரிய திருத்தாண்டகத்திலே இருந்து ஒரு பாடலை இங்கே வைக்கிறார். அதற்கு சேக்கிழார் பெருமான் மிகச் சிறப்பாக சொல்லுவார், அடியவர்தும் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டம். மற்றவற்றை விட இது வந்து பெரிது என்பதில்லை, அளவிலே பெரிதில்லை, பெருமையிலே உயர்ந்தது என்பதனாலே அடியவர்தும் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டகம். இந்த திருத்தாண்டகத்திலே இருந்து இதுவும் அப்பருடைய பாட்டு. தேவார அருள்முறை திரட்டிலே பெரும்பாலான பாடல்கள் அப்பரடிகளுடைய பாடல்கள். அதை அடுத்து அதிக எண்ணிக்கை உடையன என்றால் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள். அதன் பிறகுதான் சுந்தரருடைய பாடல்கள் இதில் இடம்பெறுகின்றன. எனவே அடிக்கடி அப்பர் பெருமானுடைய பாடல்கள் வருவதிலே வியப்பில்லை. அருந்துணையே அடியாரம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை, ஒன்றும் கடினமான சொல்லே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் படிக்கிற போது அருமருந்து அருந்துணையே அடியாரம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞானத்தை கட்டுணை அப்படின்னு சொல்லிட்டே போனோம்னு சொன்னால் அது நமக்கு விளங்குறதில்லை. நான் வேற ஒன்றும் சொல்லலை, பொருளே சொல்லலை, நிறுத்தி வாசிக்கிறேன் அவ்வளோதான். அருந்துணையை அடியார்த்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை, அகல் ஞானத்து அகத்துள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்து அணைமேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற பொலியூரானே. பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. பெரும்பற்ற புலியூர் என்பது சிதம்பரத்துக்கு உரிய பெயர். புலியூர் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? எங்கெல்லாம் சைவன் குடியிருந்தானோ அங்கெல்லாம் ஒரு புலியூர் இருக்கும். சிதம்பரத்தை நினைத்து வைத்த பெயர் அது. டோனாவூர்கிட்ட புலியூர் கிருச்சின்னு ஒரு ஊர் உண்டு, அங்கே புலி வந்ததுனாலேயோ வேறதுனாலேயோ இல்லை, அதை நினைந்து வைத்த பெயர் அது. ஆக மேலை புலியூர் அப்படின்னு பெயர் இருக்கும். இப்படி புலியூர் என்று வருகிற பொழுது வியாகிர பாதரை மனதிலே வைத்துக்கொண்டு, அவர் தானே புலிக்கால் முனிவர், அதை மனதிலே வைத்துக்கொண்டு அதனாலே சிதம்பரத்துக்கு தில்லைக்கு வந்த பெயரை நினைவுபடுத்தி சொல்லுவது உண்டு. எனவே இதை மாற்றி காட்டுவதற்காக திரு பாதிரி புலியூர் உங்களுக்கு தெரியும், அது கடலூர் என்று இப்பொழுது வழங்கப்படுகிறது.
இப்படி மற்ற புலியூர்களிலிருந்து விடுபட்டு வேறுபட்டு காட்டுவதற்காக கிள்ளையை பெரும்பற்ற புலியூர் என்று சொல்வது வழக்கு. அருந்துணையை உலகத்திலே உள்ள துணைகளைப் போல இந்த துணை சாதாரண துணை அன்று என்பார் அருந்துணை என்று சொன்னார். சில துணைகள் நமக்கு கிடைக்கிறது கடினமாக இருக்கும். இந்த துணை கிடைப்பதற்கு கடினம் இல்லை, ஆனால் நாம் பயன்படுத்தி கொள்ளுகிற துணையாக இல்லை. அதனால் அருந்துணை நாம் எப்பொழுதுமே அவனுடைய திருவருளுக்குள்ளே மூழ்கி அவனுடைய இயக்கத்தினாலே இயக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அத்தகைய துணை ஆனால் அதனாலே அருமையானது என்பதும் உயர்ந்தது என்பதும் தோன்ற அருந்துணையை என்று சொன்னார். அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அவன் மருந்தாகி தப்பா மரம் போல அடியவர்களுடைய அல்லலை எல்லாம் தீர்க்கின்ற தன்மை உடையவன். அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞாலத்து அகத்துள் தோன்றி உலகத்திலே தோன்றி வரும் துணையும் தோண்டி வருகின்ற துணையும் நாம் நினைக்கிறோம்ல, பிறந்த உடனே தாய் பின்னர் தந்தை அதன் பிறகு உடன் பிறந்தார்கள் அதன் பிறகு தாய்க்கு பின் தாரம் என்று கருதி ஒரு வாழ்க்கை துணை, இப்படி எத்தனையோ துணைகள் எல்லாம் இருக்கின்றன என்று கருதுகிறோமே, இந்த துணைகள் நாம் விரும்புகிற போது நமக்கு உதவிக்கு வருவதில்லை. வராத போது தான் குடும்பத்திலே தகராறு ஆரம்பிக்கும். நாம் பெற்ற பிள்ளையாய்வேன்னு கேட்பான் தகப்பன், இவன் என்ன பெற்ற அப்பனான்னு கேட்பான் மகன். ஏன்னா இவன் யார் எப்போ துணையை தேடுகிறார்களோ அப்பொழுது கிடைக்கவில்லை என்று சொன்னால், இது அகல் ஞாலத்து அகத்துள் தோன்றி வரும் துணை, இறைவன் தோன்றா துணை, ஆகினாலே அருந்துணை. வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்கள் அகத்தடக்கி புலன்கள் தம்வழி செல்லாமல் ஒரு வழி செல்லுவதைப் போல அங்குசத்தாலே அடக்கி வழி செலுத்தப்பட்ட யானையைப் போல புலன்களை அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி வாழ்க்கையிலே இல்லறத்துக்கு அதிகமான சிறப்பினை தருவது சைவ சமயம். இந்த இல்லறத்துக்கு சிறப்பு தருவதனாலே தான் நாம் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று சொல்லுகின்ற பண்பை பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே, அவன் பெருந்தகை ஆனதே இந்த பெண்ணின் நல்லாளுடும் இருந்ததனாலே என்று சொல்லுகிற பண்பு இங்கே தான் உண்டு. ஆகையினாலே இல்லறத்தை பழித்து பேசுவது இவர்களுக்கு நோக்கமில்லை. இல்லறமும் தேவை என்பதை உணர்ந்து இல்லறத்திலே இருக்கிறவர்கள் கூட சமய நெறியிலே சரியான வழியிலே வாழ முடியும் என்ற நம்பிக்கையை கொண்டவர்கள் ஆகினாலே அந்த பொருந்தனை மேல் வரும் பயனை அவர் வெறும் போகம் என்கின்ற நிலையை மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லார்க்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் இல்வாழ்க்கை நெறியிலே நின்று விளையாடி சென்றார் என்பதை சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். தன்னை ஆளுடைய பிரான் சரண அரவிந்த மலர் சென்னியிலும் சிந்தையிலும் மலர்வித்து திருப்பதிகம் பன்னு தமிழ் தொடைமாலை பல சாத்தி பறவையனும் மின்னடையாளுடன் கூடி விளையாடி சென்றிருந்தார். பறவையாரே இறைவனுடைய துணையினாரே கிடைக்கப்பெற்ற துணை சுந்தர பெருமானுக்கு. அவளோடு வாழ்கின்ற பொழுதே அந்த போக வாழ்க்கையே யோக வாழ்க்கையாக மாற்றி காட்டியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அதற்கு உற்ற துணையாக இருந்தவர் எம்பெருமான். ஆகையினாலே பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு, தயவுசெய்து மனசில் வச்சுக்கணும். இறைவனை பற்றி நினைக்கிற பொழுது எல்லாம் தெய்வந்தான், எம்மதமும் சம்மதம் என்று சொல்வது இன்றைக்கு ஏதோ ஒரு பழக்கமாக போச்சு. அதனால் நீங்கள் எனக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது, நான் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவேன், சிவனையும் கும்பிடுவேன் அப்படி சொல்லுகிற எத்தனையோ பேரை கேட்டிருக்கோம். ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, பொது நீக்கி தனை நினைய வல்லார்க்கு. எல்லா தெய்வங்களோடும் ஒருங்கு வைத்து இறைவனை எண்ணாமல் இவன் ஒப்பற்றவன் முழுமுதற் கடவுள் இவனே இறைவன் என்று பொது நீக்கி தன்னை நினைய வல்லவர்கள் அவர்களுக்குத்தான் இறைவன் அருள் புரிவான். இரண்டாட்டாது என்ற சொல்லை பெய்து திருநாவுக்கரசர் இதை சொல்லுவார். இங்கேயா அவனுக்கா விடியக்காலம் அவன் கோயிலில், சாயங்காலம் இவன் கோயிலில், செவ்வாய்க்கிழமை வேறொரு சந்நிதியில், ராகு காலத்தில் இன்னொரு இடத்துல, இப்படி வச்சுட்டுருக்குறோம்ல. அப்படி அல்லாமல் பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணை, இவன் ஒருவன் பெருந்துணையாக இருப்பான்.
இவருக்கு துணையாக இருந்தான், தோன்றா துணையாக இருந்தனன் அடியவங்களுக்கே என்று பாடுவாரே திருப்பாதிரி புலியூரில். ஆகையினால அந்த துணை பெருந்துணை என்பதை உணர்ந்து, வாழ்க்கையிலேயே உணர்ந்து இந்த பாடலிலே தெரிவிக்கிறார். அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞாலத்து அகற்று தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்து அணைமேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூராரே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று பாடுகிறார். அடியாகும் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகஞ்ஞாலத்து அகத்துள் தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்கள் அகத்தடக்கி வருகிற பாடல் திருப்பயற்றூரிலே பாடப்பெற்ற திருநேரிசை. இதுவும் அப்பர் பெருமான் அவருடைய பாடல். புலன்களை போக நீக்கி புந்தியை ஒருங்க வைத்து இளங்களை போக நின்று இரண்டையும் நீக்கி ஒன்றாய் மனங்களை மாற்ற வல்லார் மனத்தினுள் போகமாகி சினங்களை களைவர் போலும் திருப்பயற்றூரனாரே. திருப்பயற்றூரிலே எழுந்தருளியிருக்கின்ற பெருமான் தன்னுடைய அடியார்களுக்கு என்ன துணையினை செய்கின்றான் என்பதை இந்த பாடலிலே சொல்லுகிறார். புலன்களை போக நீக்கி ஐம்புலன்களின் வழிபடுவதாகிய மனதினை கட்டுக்குள்ளே நிறுத்தி அந்த புலன் வழி உணர்வு செல்ல ஒட்டாது தடுத்து புந்தியை ஒருங்க வைத்து தன்னுடைய சித்தத்தை சிவன்பாலே வைத்து ஒரு நெறிய மனம் வைத்து இளங்களை போக நின்று இந்த ஆறு ஆதாரங்கள் என்று பேசுவார்களே, அதை வைத்து கொண்டு அவற்றை ஆதாரம் நிலை இல்லம் என்ற சொல்லோடு தொடர்புபடுத்தி இல்லம் என்பது இடைக்குறையாக இளம் என்று வைத்துக்கொண்டு இளங்களை போக நின்று இந்த ஆறு ஆதாரத்திலேயும் நம்முடைய நினைவினை நிறுத்தி யோக சக்தியை கைக்கொள்வது என்ற முறையை மாற்றி இரண்டையும் நீக்கி ஒன்றாய், இந்த இரண்டையும் நீக்கி ஒன்றாய் என்பதுதான் அத்விதம் என்று பேசப்படுகின்ற கலப்பினை பேசுகிற பகுதி. நினைக்கப்படுகிற பொருள் நினைப்பவன், அப்புறம் நினைப்பதாகிய ஒரு செயல், இந்த மூன்றையும் சேர்த்து சொல்லுவார். அறியப்படுகின்ற பொருள் நியாயம் என்றும் அறியப்படுகிறவன் அறிகிறவன் ஞாதா என்றும் அறிகின்ற செயல் ஞானம் என்றும் சொல்லுவார்களே, அதுபோல இப்படி மூன்றும் பிரிந்து நில்லாத ஒரு நிலை வந்தால்தான் அது அத்துவிதம் இரண்டற்ற கலப்பு என்று சொல்லப்படும். இரண்டையும் நீக்கி இறைவன் வேறு தான் வேறு என்று இல்லாத நிலை உங்களுக்கு நினைவிருக்கும் என்று கருதுகிறேன். சுருங்கானுபோதத்தில் பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்பதற்கு ஒரு சுருக்கமாக உரை எழுதுவார் மாதவ சிவஞான முனிவர். தெளிந்து முதிர்ந்த அறிவினர், நல்லாருங்கிறதுக்கு பொருள் தெளிந்து முதிர்ந்த அறிவினர். புனைவரே தாடலை போல் அடங்கி நிற்பரே. இந்த தாடலைங்கிற சொல்லே எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தாடலைங்கிற சொல் உமாபதி சிவம் சைவ சித்தாந்தத்துக்கு வழங்கிய ஒரு சொற்றொடர், அது திருவுருப்பயனில் தான் வருது. தாழ் தலை, இறைவனுடைய தாளும் உயிர்களுடைய தலையும் ஒன்றாக சேருது. சேரும்போது எப்படி சேரும் வச்சுக்குவோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற மனிதர்களிலே உள்ள ஆச்சாரியர்களை நாமும் காலிலே விழுந்து வணங்குகிறோம், அவர்களுடைய திருவடிகளை நம்முடைய தலை மீது சூட்டி கொள்ளுகிறோம். ஆனால் அவர்களுடைய திருவடி மலருக்கும் நமக்கும் தொடர்பு என்ன வருது? கொஞ்ச நேரம் ஏதோ தொட்டு கொண்டிருக்கு, இரண்டு விரல்களை ஒட்டி வைத்தது போன்ற ஒரு உறவு. ஆனால் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டால், இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே அவனுடைய நிறைவுக்குள்ளே உயிர்கள் சேர்ந்து பிரிப்பின்றி
ஒன்றாம் தன்மை பெறுகின்றது. ஒன்றாம் தன்மை பெறுகிறது என்று சொன்னால் உயிர் தன்னை இழப்பதில்லை, ஆன்மா என்ற ஒன்று இல்லாமல் போவதில்லை, இருக்கிறது, ஆனால் அவனுக்குள்ளே அடங்கி நிற்கிறது. இந்த தாழ் தலை என்ற இரண்டு சொல்லிலும் எள்ளுன்னு ஒரு எழுத்து வருது, தன்னு ஒரு எழுத்து வருது. இந்த ரெண்டும் சேர்ந்து இலக்கணப்படி சேருகிற போது தாடலைன்னு வரும். இது எள்ளு இருக்கா இல்லையா, இருக்கு. தா இருக்கா இல்லையா, இருக்கு. ஆனால் ரெண்டும் எங்கே காணும்? இந்த ரெண்டுக்கும் பதிலாக டா என்றில் ஒரு எழுத்து வருது என்று கேட்போமே. இது இலக்கணத்தின் அடிப்படையிலே மெய்யறிவு உண்மைகளை சொல்லுவது, அப்படி சொல்லுவது நமக்கு எப்பவுமே பழக்கம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இறைவனும் இறைவியும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறார்கள் சித்தாந்த கருத்துப்படி. மாதுரு பாகனார் என்றைக்கும் தையல் பாகனாராக எழுந்து அருள் இருக்கிறார். இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து குறிப்பிடணும். ஒருவன் என்று சொல்லவா, ஒருத்தி என்று சொல்லவா, தமிழில் வழி இருக்கு என்று குமரகுருபரன் சொல்லுவார். நல்ல வேளையாக ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவாக ஒருவன் சொன்னால் ஆண்பால், ஒருத்தி என்று சொன்னால் பெண்பால். ஆனால் இறைவன் எப்படி இருக்கான்? ஆண்பால் ஒரு பாகமாகவும் பெண்பால் ஒரு பாகமாகவும் இருக்கிறான். அவன் எப்படி சொல்றது? ஒருவர் என்ற ஒரு பொதுச்சொல் இருக்க போய் நல்லவேளை எனக்கு சங்கடம் இல்லை என்று குமரகுருபரன் சொல்லுவார். ஒருவர் அவனை ஒருவர் என்கோ மற்றொருத்தி என்கோ, உயர்தனையை ஒருவர் என்று சொல்லுகின்ற ஒரு சொல் இருக்க போய் சிக்கல்ல. இந்த இலக்கண குறிப்பின் அடிப்படையிலே பிரிப்பின்றி நிற்கின்ற தன்மையை அங்கே உணர்த்துவதைப் போல அது இறைவனும் இறைவியும் பிரிப்பின்றி நிற்கின்ற தன்மை, அது தாதான்மியம் என்று பேசப்படும். உயிர்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற சம்பந்தம் அத்துவிதம் என்று பேசப்படும். அந்த அத்துவித பாவனை செய்து இரண்டு என்ற கருத்து இல்லாமல் ஒன்றாகி ஒன்றாகல், இரண்டாக இருக்கிறோம் என்ற நினைவின்றி ஒன்றாக, அப்படி சொல்லணும்னு சொன்னால் அவையும் சித்தாந்த சாத்திரத்திலே தான் சொல்லணும். ஒன்றாகாமல் இரண்டாகாமல், ரெண்டும் ஒன்றா கலந்து போகிறதில்லை பாலில் தண்ணி ஊற்றுன மாதிரி. இரண்டாகாமல் ஆரஞ்சு பழத்தினுடைய தோலும் ஆரஞ்சு பழமும் போல தனித்தனி ஆகாமல், ஒன்றும் இரண்டும் இன்றாகாமல், ஒன்றும் இன்றாகாமல், இரண்டும் இன்றாகாமல், இப்படி தான் வைக்கணும். ஒன்றாகாமல் இரண்டாகாமல் ஒன்றும் இரண்டும் இன்றாகாமல் என்று சொல்லுவார்களே, அதுபோல இரண்டையும் நீக்கி ஒன்றாய் மலங்களை மாற்ற வல்லார், இப்படி தங்களுடைய மலங்களை கெடுக்க வல்ல அடியவர்களுடைய மனத்தினுள் போகமாகி சினங்களை களைவர் போலும், அவர்களை தீநெறி செலுத்துகின்ற மாசுகளை களைவர் போலும் போலும் என்பது இந்த இடத்திலே ஒப்பில் போலி என்று சொல்லப்படும். வந்திருக்காங்க போல அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, இன்றைக்கு வழக்கத்தில் இன்றைக்கு பேச்சு வழக்கில் என்ன உங்கள் மச்சினர் வந்திருக்கார் போல அப்படின்னு கேட்பாங்க. இந்த போலன்னு என்ன போல ஒன்றும் இல்லை, அது ஏதாவது ஓம உறுப்பு இல்லை. அதுபோல செய்வர் என்பதைத்தான் செய்வர் போலும் என்று சொல்லுகிறார். புலன்களை போக நீக்கி புந்தியை ஒருங்க வைத்து இளங்களை போக நின்று இரண்டையும் நீக்கி ஒன்றாய் மலங்களை மாற்ற வல்லார் மனத்தினுள் போகமாகி சினங்களை களைவர் போலும் திருப்பயற்றுரனாரே என்பது பாடு. புலன்களை போக நீக்கி புந்தியை ஒருங்க வைத்து இளங்களை போக நின்று இரண்டையும் நீக்கி ஒன்றாய் மலங்களை மாற்ற வல்லார் மனத்தினுள் போகமாகி சினங்களை களைவர் போலும் திருப்பயற்று திருப்பயத்தூரனாரே. புலன்களை போக நீக்கி புந்தியை ஒங்க வைத்து இளங்களை போக நின்று இரண்டையும் நீக்கி ஒன்றாய் மலங்களை மாற்ற வல்ல மனத்தினுள் போகமாகி சினங்களை களைவர் போரும் திருப்பயத்தூரனா. இதே கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்துவதைப் போல திருவேகம்பத்திலே பாடப்பெற்ற திருக்குறுந்தொகை திருவேகம்பம் காஞ்சிபுரம் அப்பர் பெருமான் பாடிய திருமுறையிலே இருந்து எடுக்கப்பட்ட திருக்குறுந்தொகை பாடல். பொறிப்புலன்களை போக்கறுத்து உள்ளத்தை நெறிப்படுத்து நினைந்தவர் சிந்தையுள் அரிப்புறும் அமுதாயவன் ஏகம்பம் குறிப்பினால் சென்று கூடி தொழுதுமே என்பது பாடல். பொறிப்புலன்களை போக்கறுத்து உள்ளம் பொறிகளின் வழியாக செல்லாமல் நிலைநிறுத்தி அந்த நிலையாத இன்பத்தை வெறுத்து
நிலைத்த இன்பத்தை நாடி உள்ளத்தை நெறிப்படுத்து நினைந்தவர் சிந்தையுள் அறிப்புறும் அமுதாயவன். அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே அறிவுக்கு அறிவாக நின்று ஒளிர்கின்றவன் அறிப்புறும் அமுதாயவன். என்றைக்கும் தவிட்டுதல் இல்லாத ஆறுமுதை போன்றவன். பொறிப்புறங்களை போக்கறுத்து உள்ளத்தை நெறிப்படுத்து நினைந்தவர் சிந்தையுள் அறிப்புறும் அமுதாயவன் ஏகம்பம் குறிப்பினால் சென்று கூடி தொழுதுமே. இந்த வேலை நம்மளுக்கு கிடையாது தெரியுமா, தனித்தனியாக போய் தான் தொழுவோம். தனித்தனியாக போவோம், ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்குவோம், நானும் என் சொக்காரனும். ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு சின்ன வழக்கு இருக்கும். அவனுக்கு வழக்கு தோற்று போகணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருப்பேன், எனக்கு வழக்கு தோற்று போகணும்னு அவன் வேண்டிக்கிட்டு இருப்பான். கூடி தொழுதல்ங்கிறதுல இந்த சிக்கல் வராது. கூடி தொழுதும் என்பது அப்பரடிகள் காலத்திலே அடியவர்கள் எல்லாம் கூடி நின்று தொழுதார்கள் என்பதை காட்டுகின்ற ஒரு சொல்லாக அமைகிறது. இதுவும் புலன்களின் வழியே உள்ளத்தை செல்ல ஒட்டாது தடுத்து நிறுத்தி நெறிப்படுத்தி நினைப்பை இறைவன் பாலை வைக்கின்ற போது அவன் உள்ளத்தை ஊறுகின்ற தெள்ள தேறி தெளிந்து தித்திப்பதோர் உள்ள தேரல் என்று சொல்லுவாரே, உள்ளத்திலே ஊறுகின்ற தேனாக அமுதாக ஏகம்பன் அமைகின்றான் என்று கூறுகின்ற பாடல். அடுத்த பாடல் திருநல்லூரிலே அப்பர் பெருமான் பாடியருடைய திருவிருத்தம். ரொம்ப கடினமான சொல்லே இல்லை. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திருமுறைகளை எடுத்து வச்சுட்டு பழைய பதிப்பாக இருந்தால் கொஞ்சம் சந்தி பிரித்து படிக்கணும். புதிய பதிப்புகளில் சந்தி பிரித்தே கூட போடுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டே வந்தோம்னு சொன்னால் அதில் உள்ள அருமையான வாசகங்கள் நம்முடைய நெஞ்சத்திலே நிலை பெறுவனவாக இருக்கும். செஞ்சுடச் சோதி பவளத்திரள் திகழ் முத்து அணைய நஞ்சணி கண்டன் நல்லூர் உரை நம்பன். செஞ்சுடச் சோதி, இதுக்கு பொருள் சொல்ல வேண்டாம். பவளத்திரள், பவளம் ஒருங்கே திரண்டது போன்ற மேனியினை உடையவும். இறைவனுடைய நிறம் செம்மை, இறைவியினுடைய நிறம் பசுமை, பவளத்திரள். திகழ் முத்து அணைய, இறைவனை முத்துக்கு உவமையாக ஏன் சொல்லுகிறார்கள் என்பதை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே கிடைக்கின்ற மற்ற நவரத்னங்கள்னு சொல்கிறாங்கள்ல, வைரம் வைடூரியம் கோமேதகம் புஷ்பராகம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, இவ்வளவு கிடைக்கிற பொழுது ஒளி அற்றவையாக கிடைக்கும், கூழாங்கல்லை போல கிடைக்கும். தக்கவர்கள் அதை கையில் எடுத்து பட்டை தீட்டி அந்த பட்டையினாலே மட்டுமே அவற்றுக்கு ஒரு தனி மதிப்பு வருகிறது. பட்டை தீட்ட பெறாத போது அவற்றுக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் அந்த முத்து இருக்கே அது மட்டும் பிறக்கிற போதே ஒளியுடையதாக பிறக்கும். இயற்கையிலே தோன்றுகிற போதே அது ஒளியுடையதாக, அதனால தான் அதுக்கு மாசிலாமணின்னு பேர். மாசிலாமணின்னு சொன்னால் முத்துக்கு தான் பொருந்தும். வேறு வைரத்தில் குற்றம் இருக்குன்னு சொல்லலாம், முத்தில் குற்றம் இருக்குன்னு சொல்ல முடியாது. செஞ்சுடச் சோதி பவளத்திரள் திகழ் முத்தனைய நஞ்சணி கண்டன். நஞ்சினை தன்னுடைய திருக்கண்டத்திலே தரித்து கொண்டவன். நல்லூர் உரை நம்பன், திருநல்லூரிலே கோயில் கொண்டெழுந்துடன் இருக்கின்ற இறைவன். நான் ஒரு கால் ஒரே ஒரு முறை நானாக நினைக்கணும்னு நினச்சி அவனை பற்றி நினைக்கல, சொப்பனத்தில் கண்டேன். சொப்பனத்தை நான் இப்படித்தான் சொப்பனம் காண போகிறேன்னு சொல்லி ஏதாவது திட்டம் போட முடியுமா? நான் ஒரு கால் துஞ்சிடை கண்டு தூங்கும்போது கண்டு கனவின் தலை தொழுதேன். ரொம்ப எளிமையாக இறைவன் நமக்கு அருள் புரிவான் என்பதற்கு சொல்லுகிறார். நினைந்து பார்த்து
விழிப்பு நிலையிலே அவனை பற்றி நினைத்து நான் தொழுதேன்னா பரவாயில்ல. தூக்கம் சொப்பனம் தானா வருது. அவன் என்னுடைய கனவிலே வருகிறான். எப்படி வருகிறான்? செஞ்சுடர் சோதி பவள திரள் திகழ் முத்தனைய நஞ்சனி கண்டன் நல்லூருரை நம்பன் என்னுடைய சொப்பனத்தில் வருகிறான். துஞ்சிடை கண்டு கனவின் தலைத்தொழுதே. அப்படி தலைத்தொழுதேற்கு அவன்தான் நெஞ்சிடை நின்று அகலான் பலகாலமும் நின்றது. சொப்பனத்தில் கண்டு நான் தொழுததற்காக அவன் என்னுடைய உள்ளத்தை இடமாக கொண்டு என்றைக்கும் நீங்காமல் உழைகின்றான். எளிவந்த தன்மையை இறைவன் மனித உயிர்களுக்கு அருள்வதற்காக அவன் எந்த நேரமும் தயாராக இருக்கான். நாம தான் கூப்பிட தயாராக இல்லை. இந்த இதை நான் ரெண்டில் ஒன்று பார்த்துருவேன், எனக்காச்சு அவனுக்காச்சுன்னு தான் பேசுவோமே தவிர இது இறைவனுடைய திருவுள்ள குறிப்பு எதுவோ என்று நாம் நினைப்பதில்லை. சொப்பனத்தில் கண்டு தொழுதால் கூட அவன் என்னுடைய நெஞ்சிடை நின்றான் பலகாலமும் நின்றனே, நின்று அகலான் பலகாலமும் நின்றனே என்று பாடுகிறார் செஞ்சுடர் சோதி பவள திரள் திகழ் முத்தனைய நஞ்சனி கண்டன் நல்லூர் உரை நம்பனை. நான் ஒரு கால் துஞ்சிடை கண்டு கனவின் தலைத்தொடுதேற்கு அவன்தான் நெஞ்சிடை நின்று அகலான் பலகாலமும் நின்றனே என்பது பாடல். சிவகந்தம் பறந்து நார கண்டவர் இதய கமல முகைகளெல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்டமலர் பொழில் புடைசூழ் வெண்ணிமேவும் மெய் கண்ட தேவன் மிகு சைவநாதன் மெய் கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர் தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். பெருமதிப்புரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சென்ற வெள்ளிக்கிழமை தேவார அருள்முறை திரட்டி சில பகுதிகளை பார்க்கின்ற வாய்ப்பினை திருவருளாரை பெற்றிருந்தோம். இந்த வெள்ளிக்கிழமை அதை தொடர்ந்த பகுதிகளை பார்க்க இருக்கிறோம். சென்ற வெள்ளிக்கிழமை உங்களை சந்தித்து விட்டு போன பிறகு அன்றைக்கே கோவையில் உள்ள பேரூருக்கு சென்று சைவ சித்தாந்த பெருமந்தத்தின் சார்பிலே அங்கே நடத்தப்பட்ட 79வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு திரும்புகிற பெரிய வாய்ப்பினை இறைவன் திருவருளாலே நான் பெற்றிருந்தேன். அங்கே பல சித்தாந்த பிடிப்புள்ள அன்பர்கள், அதிலே தோய் உள்ள அன்பர்களை கண்டு பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது அவர்களிலே ஒருவர் சொன்னார், மிகச்சிறந்த சித்தாந்த ஆசிரியர்கள் எல்லாம் அந்த துறையிலே ஈடுபட்டு பெரும் புகழ் ஈட்டியவர்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக மறைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு காலத்திலே சைவம் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுமோ என்று கூட எண்ணத் தோன்றுகிறது என்று சொன்னார்.
அந்த பெருமன்ற மேடையிலே பேசிய ஒரு இளைஞர் கூட அப்படித்தான் சொன்னார். இன்னொரு 10-15 ஆண்டுகளுக்குள்ளே சைவமும் திருமுறைகளும் உங்களுடைய சித்தாந்தமும் கேட்பார் இல்லாமல் போய்விடும் என்று மேடையிலேயே பேசினார். மற்றவர்கள் தனியாக பேசியதை தவிர அவர் மேடையிலேயே பேசினார். என்னோடு அன்புக்குரிய திருவாளர் வைத்தியநாதன் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இன்னும் இப்படி பேசுகிறார் என்று கேட்டார். நான் ஒன்று சொன்னேன், உண்மைதான். நாம் ஏற்கனவே பேசிக்கொண்டபடி சிறந்த அறிஞர்களும் புத்தகர்களும் ஒவ்வொருவராக மறைந்து கொண்டிருக்கிறார். நீங்களே நினைத்து பாருங்கள். மறைமலடிகள், திருவிக்க, திருவாளர் கா சுப்பிரமணிய பிள்ளை, இப்படி எத்தனையோ பேர் சித்தாந்தத்துக்காக தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டவர்கள், சைவத்துக்காகவும் திருமுறைக்காகவும் தங்களுடைய தொண்டை சிறக்க செய்தவர்கள் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே திருவாளர் நாரா முருகவழி திருக்கோயில் ஆசிரியர் மறைந்து போனார். இன்றைக்கு நம்முடைய சித்தாந்தம் பேசுகிறவர்களும் அநேகமாக 60 ஆண்டுகளுக்கு மேலே தான் பேச தொடங்குவார்கள். எனவே அவர்கள் நன்றாக பேச வருகிற பொழுது நாக்குழரும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியும், சித்தாந்தத்தினுடைய முதல் சொற்றொடரே அவன் அவள் அது என்னும் அவை மூவினைமையை உடையது என்பதும் தெரியும். மூவினைமையை உடையது என்று சொல்லும்போது முடிவை மட்டும் உடையது அன்று தொடக்கத்தையும் உடையது இல்லையா? தோன்றிய யாவும் நின்று மறையும் என்றால் மறைந்த யாவும் மீண்டும் தோன்றும். அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ரெண்டாவது, சைவ சித்தாந்தம் ஒரு நாளும் அழிந்து போகும் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நான் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், நான் தான் தூண் போல நின்றுட்டு இருக்கேன், எனக்கு பின்னால் இதை யார் செய்ய போகிறார்கள் என்று யாருமே கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு திருவாளர் வைத்தியநாதன் நானும் ஒன்றாகவே வண்டியில் வந்து கொண்டிருந்தோம். வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தேன். எவ்வளவு பெரிய சோதனை வந்த போதும், அந்தந்த நேரங்களிலெல்லாம் சைவமும் சித்தாந்தமும் எப்படியாவது முகிழ்ப்பதற்கு இறைவன் திருவருள் பாலிக்கிறான். ஒன்றை நினைத்து பாருங்கள். இப்பொழுது நான் இங்கே பேசிக் கொண்டிருப்பது பேச வேண்டிய பொருளுக்கு தொடர்பு இல்லாதது என்று நீங்கள் கருத வேண்டாம். திருவாளர் சங்கரனார் அவருடைய மறைவு உண்மையிலேயே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அந்த இழப்பை யார் ஆழ்ந்து நோக்க முடியும் என்று கேட்டால் திருவாளர் சங்கரனாருடைய ஆழ்ந்த ஆராய்ச்சி சிற்பத்தையும் உற்பத்தியும் புரிந்தவர்கள் தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அதே நேரத்தில் நாம் மனம் கன்றியும் போக வேண்டாம் என்பதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வருகிற போது பேசிக்கொண்டு வரேன். சைவ திருமுறைகள் தோன்றுவதற்கு முன்னாலே ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசர் பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தோன்றுவதற்கு முன்னாலே சமணர்களும் பௌத்தர்களும் சைவத்தை அழித்தார்கள், மறைத்தார்கள். ஆனா ஞானசம்பந்தர் தோன்றி தன்னுடைய திருமுறையை இந்த உலகத்திலே நடமாட விட்ட பிறகு எத்தனையோ பேர் இவற்றை அழிப்பதற்கு முயன்றிருக்கிறார்கள். அவர்கள் முயற்சி வெற்றி பெற்றது இல்லை. அவர்களுக்கு முன்னாலே சைவத்தை இந்த திருமுறைகள் மூலமாக, இசை மூலமாக, தமிழ் மூலமாக மக்களுக்கு சொல்வதற்கு யாரும் இல்லை. அதனாலே தான் சேக்கிழார் பாடும்போதே தெளிவாக சொல்லுகிறார், வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. நெறி என்பது வேறு, துறை என்பது வேறு. துறையிலே தான் போய் குளிக்கலாம். குறுக்குத்துறைக்கு போகிறோம்னு சொன்னால் அது துறையாக இருந்தால் தான் குளிக்க முடியுமே தவிர எங்கே வேண்டுமானாலும் இறங்கி குளிக்கலான்னு சொன்னால் அந்த இடத்துல ஆழம் தெரியாமல் காலை விட்டு விட்டு அவதிப்படுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு. துறையாக இருந்தால் நிச்சயமாக குளிக்கலாம். வேத நெறி அப்படி வழியாக போய்கொண்டே இருக்கும், எங்கெல்லாமோ இழுத்து செல்லும். ஆனால் துறை என்பது மக்கள் பயன்படுத்துவதற்கு உரிய இடம். வேதம் நெறி, அதில் சார்வாகம் முதல் பாஞ்சராத்திரம் வரை எந்த சமயத்துக்கும் உரியவற்றை எல்லாம் சொல்லி கொண்டு போகும். ஆனால் சைவம் துறை, அந்த துறையிலே தான் போய் குளிக்க வேண்டும், அந்த துறையைத்தான் மக்கள் பயன்படுத்த முடியும். அப்படி இருந்த வேத நெறியிலே சைவத்துறை விளங்குவதற்காக ஞானசம்பந்தர் பிறக்கிறார் என்பதை சொல்லுகிற போது சொல்லுகிறார், வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொரிய. பூத பரம்பரை என்று சொல்லுகிற பொழுது நமக்கெல்லாம் இந்த பூதம்னு ஒன்று கொஞ்சம் பயமா இருக்கும். ஐம்பூதங்களாலே படைக்கப்பட்ட மனித உடல்கள், எனவே மனித உயிர்கள். அதற்கு முன்னாலே தேவகணமாக இருந்தது, அதன் பிறகு பூதங்களாலே படைக்கப்பட்ட உடலை தாங்கி மனிதர்களாக வருகிறோமே. இது சந்தான பரம்பரையை பற்றி சொல்லுகிற பொழுது வரிசையாக அகச்சந்தான குரவர்கள், புறச்சந்தான குரவர்கள் என்பதை பூத பரம்பரை என்றே சொல்லுவார். இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்தவர்கள். எனவே பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகளை திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று பாடுவார். இந்த மண்ணுலகத்து மைந்தர்கள் வாழ்வதற்காகவே
அவர் திருமுறைகளை பாடினார். அவர் பாடத் தொடங்கிய பிறகுதான் திருமுறைகள் வடிவம் பெற்றன. மறந்து போகாதீர்கள், திருமுறைகளிலே அவருக்கு முந்தைய திருமுறை உண்டு. ஆனா முதல் திருமுறை ஞானசம்பந்தருடைய திருமுறை. காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் எல்லாம் காலத்தாலே திருஞான சம்பந்தருக்கு முற்பட்ட பாடல்கள். அற்புத திருவந்தாதி, அம்மையார் பாடிய அம்மை திருவந்தாதி எல்லாமே அதற்கு முன்னாலே உள்ள பாடல்கள். பதிகம் என்ற முறையே காரைக்கால் அம்மையார் தான் வகுத்து தருகிறார். அதன் பிறகுதான் ஞானசம்பந்தர் காலத்தாலே பிற்பட்டவராக தோன்றி அவர் செய்த தொண்டையும் விட அதிகமாக இவர் செய்ததினாலே திருஞான சம்பந்தருக்கு அந்த சிறப்பை தந்தார். அவரை அடுத்து வருகிறார் திருநாவுக்கரசு சுவாமிகள். அவரை அடுத்து அடுத்த நூற்றாண்டிலே தோன்றுகிறார் சுந்தரமூர்த்தி. இந்த மூன்று பேரும் தோன்றி தங்களுடைய திருமுறைகளை அருளி செய்து தமிழ்நாடு முழுவதும் தாங்களே நடந்து சென்று ஒவ்வொரு திருக்கோயிலும் திருமுறையை பரப்பிய பிறகு அந்தந்த ஊர்ல ஒவ்வொரு ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் இதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்று நினைக்க முடியாது. எந்த காரியமும் அப்படித்தான். யாராவது ஒருவர் இரண்டு பேர் இருந்தா போதும் அந்த திருமுறைகள் பாதுகாக்கப்படும். அவர்களுடைய காலத்துக்கு பிறகு பல நூற்றாண்டுகளாக இந்த திருமுறைகள் எல்லாம் தில்லை கோயிலில் கொண்டு வைத்து பூசி அவையெல்லாம் கரையான் பிடிக்கிற அளவுக்கு வைத்து விட்டார். அதன் பிறகு ஒரு அரசன் எடுத்துக்கொண்ட முயற்சியினாலே இந்த திருமுறைகளை மீண்டும் வெளிக்கொணர்ந்தார்கள். மீண்டும் பன்முறைகளை வகுத்தார்கள். மீண்டும் திருக்கோயிலே பாடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்தார்கள். பின்னால யாரால அழிக்க முடியும்? சொல்ல போனால் கடந்த 80 ஆண்டுகளிலே சைவ சித்தாந்தம் மிகுதியாக வளர்ந்திருக்கிறது. சிவத்தொண்டு மிகுதியாக வளர்ந்திருக்கிறது. என்ன இல்லை என்று கேட்டா, இணைக்கப்பட்ட ஒரு முறையிலே சைவர்கள் என்று பேசுகிறவர்கள் ஒன்றாக இணைவதில்லை. கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டாலோ இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொண்டாலோ எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொள்ளுகிறார்கள். நாம இங்கே ஒரு சுந்தர உதவமூர்த்தி திருமுறை மன்றம், நாளைக்கு சனிக்கிழமைன்னு சொன்னா திருக்கோவில்ல இன்னொரு மன்றம், ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு இடத்திலே அடுத்த மன்றம், இப்படி தனித்தனியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கே நீங்க வந்திருந்து பார்த்தீர்கள் என்றா தெரியும், ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் பலர் வந்திருக்கிறார்கள். ஏதோ அவர்களாலே முடிந்த பணி, ஒரு 10 பாட்டை மட்டும் வச்சு போட்டு ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி இப்படி மடிச்சு கையில வச்சுக்கிறாப்புல பாராயணம் பண்றாப்புல தயார் பண்ணி கொடுத்தாரு. இதையெல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டு சொல்ல போனா காலம் காலமாக சைவம் வளர்ந்து வருகிறதே தவிர ஒரு சிறிய வட்டத்துள் உள்ளே ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே சைவம் நின்று விடவில்லை. இனிமேல் அச்செழுத்துக்களும் அச்சு நூற்களும் வந்த பிறகு இந்த வளர்ச்சியை யாராலும் தடை செய்ய முடியாது என்றவரிடத்திலே சொன்னேன். ஆனாலும் நமக்கு கிடைத்திருந்த கருவூலங்கள் மறைகின்றன என்று எண்ணுகிற பொழுது மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. திருமுறைகளை சுந்தர உதவாமூர்த்தி அவர்கள் பாட கேட்டவர்கள் வேறு யார் திருமுறை பாடினாலும் அதை ரசிக்க முடியாது. அதுபோலவே தான் நமக்கு கிடைத்த ரத்தினங்கள் எல்லாம் மறைந்து வருகின்றன என்று எண்ணும்போது அந்த இழப்பை நம்மாலே உணராமல் இருக்க முடியவில்லை. எனவே அது பற்றி சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வாரத்திலே நாம் பார்க்க வேண்டிய பகுதியை தொடர்ந்து பார்க்கலாம் என்று கருதுகிறேன். சென்ற முறை அறியும் நெறி என்பதிலே கடைசியாக நாம் பார்த்த பாடல் செஞ்சுடற் சோதி பவளத்திரள் திகழ் முத்தனைய என்று தொடங்குகின்ற அப்பருடைய பாடல். அதை அடுத்த பாடலும் அப்பர் பெருமான் பாடிய பாடல் தான். 4ஆம் திருமுறையிலே தனித்திருவருத்தமாக அமைந்த பாடலை எடுத்துத் தருகிறார் உமாபதி சிவம். உன்மத்தக மலர் சூடி உலகம் தொழ சுடலை பன்மத்தகங்கொண்டு பல்கடை தோறும் பரிசிரிவான் என் மத்தகத்தே இரவும் பகலும் பிரிவறியான் தன் மத்தகத்தோர் இளம்பிரை சூடிய சங்கரனே என்பது பாடல். கடவுளுக்கு இந்த மலர்தான் ஏற்றது, இந்த மலர் ஏற்றதில்லை என்று ஒன்று கிடையாது. பிற தெய்வங்களுக்கு எப்படியோ நம்முடைய சிவபெருமானுக்கு ஊமத்தை மலர் கூட உகந்ததே, எருக்க மலர் மாலை கூட உகந்ததே என்று பேசுவார்கள். ஆக மலர் சூடி உலகம் தொழ சுடலை பன்மத்தகம் கொண்டு சுடலையிலே பல் மத்தகம் இங்கே தலை ஓடுகள் இறந்துபட்ட மால் அயன் ஆகியோருடைய மண்டை ஓடுகள் இவற்றை கையிலே உடலிலே மாலையாக பூண்டும் கையிலே ஏந்தியும் பல் கடை தோறும் பலி திரிவான் பலருடைய திருவாயிலே நின்று வாசலிலே நின்று இறந்து திரிவானாகிய சிவபெருமான் என் மத்தகத்தே இரவும் பகலும் பிரிவறியான் என்னுடைய தலையிலிருந்து தன்னுடைய திருவடிகளை
நீக்க மாட்டார். இந்த இடத்துல அப்பருடைய இன்னொரு பாடலை நினைந்து பார்க்க வேண்டும். நனைந்தனைய திருவடி என் தலையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே என்ற ஒரு பாடுகிற பாடல் இருக்கிறதே, திருவடி சூட்டி நல்லூரிலே இறைவன் அப்பர் பெருமானை ஆட்கொண்டதை நினைவிலே கொள்ள வேண்டும். இன்னொன்று உங்களுக்கு சொல்லுவோம், இன்னொரு பாடலும் கூட நினைவு கூற வேண்டும். பெருவிரல் இறைதான் ஊன்ற என்று தொடங்குகிற பாடல், பாட்டினுடைய கருத்தை சொல்லிட்டேன், பாட்டு நமக்கு வேண்டாம். ராவணன் மலையை எடுக்கலுட்டான். மலையை எடுக்கிற பொழுது கைலாயம் அதிர்ந்தது, உமையம்மை அஞ்சினார். எனவே இறைவன் தன்னுடைய பெருவிரலை சிறிதே ஊன்றினார். சிறிதே ஊன்ற இறைதான் ஊன்ற மிக வலிமையுடைய அரக்கனாகிய ராவணன் அவனுடைய தோல் நெறிந்து அழுது புலம்பினான் என்பது வரலாறு. ஒரு விரலால லேசா அழுத்தினா அவனால் தாங்க முடியவில்லை. அவனும் வலியவன், மிகுந்த வலிமை படைத்தவன், தேவர்களையெல்லாம் ஆட்டி படைத்தவன் என்று பேசுவார்கள். ஆனால் நான் என்ன பண்றேன் தெரியுமா, இருவரும் ஒருவராய உருவமங்கு உடைய வள்ளல் திருவடி சுமந்து கொண்டு காண்க நான் திரியுமாறே என்று பாடுவார். இருவரும் ஒருவராய உருவம், அர்த்தநாரீஸ்வரனாக அம்மையோடு அப்பனாக காட்சி தருகிற உருவத்தின் திருவடிகள் இரண்டையும் என்னுடைய தலையிலே சூடிக்கொண்டிருக்கிறேன். அவனாலே ஒரு நகத்தை ஒரு விரலாலே ஊண்டப்பட்டதை தாங்க முடியவில்லை, தாங்க முடியாமல் நெறிந்து அழுதான். நான் தாங்கினது மட்டுமில்லை, ஒரு விரலுக்கு பதிலாக 10 விரலையும் தாங்கிட்டு இருக்கேன். தாங்கினது மட்டுமில்லை, எழுந்திருச்சு நடக்கேன். நடக்கிறது மட்டுமில்லை, ஊர் ஊரா போய் பாட்டு பாடிட்டு இருக்கேன் என்பது போல அப்பருவிகள் குறிப்பிடுவார். இருவரும் ஒருவராய உருவம் அங்கு உடைய வள்ளல் திருவடி சுமந்து கொண்டு காண்க நான் திரியுமாறே. நான் எம்பாட்டு போட்டு வந்துட்டு இருக்கேன், எதனால் முடிவு தெரியுமா, ஒன்றை மட்டும் குறிப்பிடுகிறார். தன்முனைப்போடு இறைவனுடைய கைலாய மலையை பெயர்த்தெடுக்க முயன்ற போது அந்த ஆணவத்தை அழிப்பதற்கு இறைதான் ஊந்தினான். கொஞ்சம் போல லேசாக அவர் அழித்து வைத்தினான். ஆனால் அவனையே அன்போடு நான் சுமக்கலுற்ற போது அன்னையையும் அப்பனையும் சேர்த்து சுமந்து கொண்டு என்னாலே திரிய முடிகிறது. அவனுடைய திருவடியை சென்று அடைகிறவர்கள் அன்போடு அடைதல் வேண்டும். என் மத்தகத்தே இரவும் பகலும் பிரிவறியான் தன் மத்தகத்தோரு இளம்பெறை சூடிய சங்கரனே. தன்னுடைய தலையிலே இளம்பெறையை தன்னை வந்து அடைந்த சந்திரனை காப்பதற்காக இளம்பெறையாக அவனை தரித்து கொண்ட இறைவன் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் அப்பரடிகள். வாழ்க்கையை பயணம் என்று உருவகம் செய்வார்கள், உங்களுக்கு தெரியும். வாழ்க்கை பயணம் என்றே பேசுவார்கள். இந்த வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறவர்களுக்கு பயணத்திலே வருகிற இடையூறுகள் பல வந்து விளைகின்றன. இப்போ நமக்கு பயணம் ரொம்பவும் எளிதாக போச்சு, ஆனால் இந்த பயணம் கூட ஏற்றுக்கொள்வதற்கு அரிதாகத்தான் இருக்கிறது. அதில் வருகிற தொல்லைகளை பார்த்தார். பழைய தமிழ்நாட்டிலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு யாத்திரை செல்ல வேண்டும் என்றாலோ அல்லது எங்காவது வழிச்செலவை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலோ சரியான பாதைகள் கிடையாது, செல்வதற்கு வாகன வசதிகள் கிடையாது. மிக பெரிய செல்வர்களாக இருந்தால் பல்லக்கிலே அமர்ந்து கொண்டு அவர்களை சிலர் சுமந்து செல்ல முன்னும் பின்னும் துணைக்கு ஏதாவது வாடகைக்கு பிடித்த வீரர்கள் தொடர்ந்து வர
பழிச்சிறவை மேற்கொள்ளுவார்கள். அப்படி அல்லாதவர்கள் ஓர் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு புறப்பட்டால் ஒழுங்காக போய் சேருவோம் என்பது உறுதியில்லை. இப்போ மட்டும் என்ன வாழுதுன்னு கேட்காங்க. இப்பவும் அப்படித்தான் ஒரு 15 நாளைக்கு இடையில ஒரு அனாலிசிஸ் போட்டோன்னா எத்தனை ஆக்சிடென்ட் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் நடந்ததுன்னு. இப்படி போகிற இடத்திலே விலங்கினங்களினாலும் மற்ற துயரங்களினாலும் இவர்கள் படுகின்ற தொல்லையை விட அதிகமான தொல்லை ஆரலை கழிவர் என்று சொல்லப்படுகிற வழிப்பறி செய்கிற கழிவர்களினாலே இருந்தது. ரொம்ப நாள் வரைக்கும் கூட இருந்தது. 18 நூற்றாண்டில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு நினைவு இருக்கும். திருநெல்வேலியில் செம்புலிங்கம் ஒரு சுத்தமல்லி பரம்பை கடந்து இந்த பக்கம் வர முடியாது, அப்புறம் வல்லநாட்டு பொத்தையை கடந்து இந்த பக்கம் வர முடியாது என்ற துயரங்களெல்லாம் இருந்தன. இப்போ அது பழையபடி முகமூடியில் வந்து முடிந்திருக்கிறது. 20 நூற்றாண்டினுடைய வளர்ச்சி வேண்டாமா ஆகியனால அடையாளம் தெரியாத முகமூடி கொள்ளையர்கள் எல்லா இடத்துலையும் இப்போ வளைய வந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் இப்படி ஆரலை கழிவர்களால் துயரப்படுகிறேன் என்று தொடங்குகிறது அடுத்த பாடல். இதுவும் அப்பருடைய பாடல். ஒரு ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். தேவார திருமுறைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறைகளை பகுத்து வைக்கின்ற பொழுது இசை அடிப்படையிலே பகுத்து வைப்பார், இல்லை பண்ணின் அடிப்படையிலே பகுத்து வைப்பார். அப்பரடிகளுடைய பாடலை பகுத்து வைக்கிற பொழுது பண்ணின் அடிப்படையிலே பிரிப்பதை விட அதனுடைய யாப்பு இலக்கண அடிப்படையிலே திருநேரிசை, திருவிருத்தம், திருத்தாண்டகம், திருக்குறுந்தொகை என்று யாப்பினுடைய அடிப்படையிலே பகுத்து வைப்பார். அடுத்து வருகிற பாடல் தனித்திரு நேரிசை. இந்த நேரிசையிலே புள்ளுவர் ஐவர் கல்வர் புனத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்வர் தூ நெறி விளைய ஒட்டார் முள்ளுடை அவர்கள் தம்மை முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று அங்கு உணர்வினால் எய்யலாமே என்று சொல்லுகிறார். மிகவும் அக்கிரமத்தை செய்கிறவர்களாக புதல் மறைந்து புல் சிமிழ்கின்றதைப் போல ஐவராகிய கழ்வர் புனத்திடை புகுந்து நின்று துள்ளுகிறார்கள், சூறை கொள்ளுகிறார்கள். ஐவர் என்று இங்கே பேசப்படுவது ஐம்புலன்கள். இந்த புலன்கள் வழிப்பயணம் செய்வாரை அமைதியாக நடக்க ஒட்டாது துள்ளுகிறார்கள், சூறை கொள்ளுகிறார்கள். தூ நெறி விளைய ஒட்டார் நல்ல நெறியிலே சரியான தகுதியிலே நிற்க விடமாட்டார்கள். துள்ளுவர் சூறை கொள்வர் தூ நெறி விளைய ஒட்டார் முள்ளுடை அவர்கள் தம்மை இந்த மாதிரி ஆயுதம் தாங்கிய கொலை தொழிலுக்குரிய ஆயுதங்களை தாங்கி இந்த வேடர்களை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நாமும் இன்னொன்றின் நிழலிலே மறைந்து நின்று கொள்ள வேண்டும். அப்படிதானே? தவம் மறைந்து அல்லவை செய்தல் வேட்டுவன் புதல் மறைந்து புல் சிமிழ்த்தற்றால்னு சொல்லுவாரே வள்ளுவர். அதுபோல வேட்டுவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா எதிரிக்கு மறைந்து கொள்ளுவான், மறைந்து நின்று கொண்டு அவன் கண்ணிலே படாமல் தாக்குவான். தக்க மறைவிடம் எனக்கு எது என்று கேட்டால் முக்கணான் பாத நீழல் எனக்கு மறைவிடும். அந்த வஞ்சக கல்வரை ஐவரை துள்ளுகிறவர்களை சூறை கொள்ளுகிறவர்களை தூ நெறி விளைய ஒட்டாதவர்களை எப்படி நான் மறைந்திருந்து தாக்க முடியும் என்று கேட்டால் முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறந்து மறைந்து நின்று ஆங்கு உணர்வினால் எய்யலாமே. இறைவன் தருகின்ற திருவடி ஞானத்தினாலே அந்த கல்வர்களை வேடர்களை என்னாலே வெல்ல முடியும். அவனுடைய பாத நிழலிலே மறைந்து நின்று அவர்களை நான் வெற்றி கொள்ளுவேன். இறைவன் பாதம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்னை வென்று விடுவார்கள் என்ற கருத்தை உள்ளடக்கி சொல்லுகிறார். புள்ளுவர் ஐவர் கழ்வர் புனத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்வர் தூ நெறி விளைய ஒட்டார் முள்ளுடை அவர்கள் தம்மை முக்கணான் பாத நிழல் உள்ளிடை மறைந்து நின்று அங்கு உணர்வினால் எய்யலாமே என்று அப்பரடிகள் எடுத்து கூறுகிறார். பாட்டு மாறிடுச்சு. ஒண்ணு மட்டும் மாறி வந்திருக்கு. அடுத்து வருகிற பாடல் இந்த இதுல பதிவாகிற பொழுது முன்னுக்கு பின்
இந்த பாடல் முந்தியும் அடுத்த முந்திய பாடல்களுக்கு பிந்தியும் பதிவாகி இருக்கிறது. திருக்கழிமலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் பாடிய தாளச்சதி, தாளச்சதி என்பது ஜதி நம்ம இப்ப கேட்டிருக்கோம், தாளச்சதி அப்படின்னு வடமொழியில் உள்ள சொல்ல தமிழுக்கு ஏற்றால் போல திரித்து தருகிறார். திரு தாளத்தோடு கூடிய சதி என்று வியாழக்குறிஞ்சி என்ற பண்ணிலே பாடுகிற பாட்டு. பத்திப்பே வித்திட்டே பரந்த ஐம்புலன்கள் வாய் பாலே போகா போகாமே காவா பகை அரும் வகை நினையா. நான் பிரித்து படிக்கிற முதல்ல, அப்புறம் அதை ஓசையோடு படிப்போம். பத்திப்பேர் வித்திட்டே பரந்த ஐம்புலன்கள் வாய் பாலே போகாமே காவா பகை அரும் வகை நினையா முத்திக்கே விக்கத்தே முடிக்கும் முக்குணங்கள் வாய் மூடா ஊடா நாலு அந்த கரணமும் ஒரு நெறியாய் சித்திக்கே உய்த்திட்டு திகழ்ந்த மெய் பரம்பொருள் சேர்வார் தாமே தானாக செய்யும் அவன் உறைவிடம். இறைவனை எவர் யார் சென்று சேருகிறார்களோ அவர்களை தானாகவே செய்கின்ற இறைவன். அத்துவித நிலையை பற்றி பேசுகிறோமே, மிக எளிதாக சொல்லுகிறார், சேர்வார் தாமே தானாக செய்யும் அவன் உறையும் இடம். கத்திட்டோர் சட்டங்கள் கலந்து இலங்கு நட்பொருள் காலே ஓவாதார் மேயும் மேவும் கழிமல வளநகரே. பாடலுடைய திரண்ட பொருளை சொல்லிவிடுகிறேன், அதன் பிறகு பாட்டை கேட்கலாம். பக்தியாகிய வித்தை விதைத்து, இதை ஓசை நயந்ததும் படித்தா எப்படி படிக்கணுங்கிறது ஒரு முறை படிச்சிடறேன். பத்திப்பேர் வித்திட்டே பரந்த ஐம்புலன்கள் வாய் பாலே போகா மேகாவா பகையரும் வகை நினையா முத்திக்கே விக்கத்தே முடிக்கு முக்குணங்கள் வாய் மூடா ஊடா நாளந்த கரணமும் ஒரு நெறியாய் சித்திக்கே உய்த்திட்டு திகழ்ந்த மெய்ப்பரம்பொருள் சேர்வார்தாமே தானாக செய்யும் அவன் உறையுமிடம். கத்திட்டோர் சட்டங்கள் கலந்திலங்கு நட்பொருள் காலே ஓவா தார்மேவும் கழிமல வளநகரே. இதில் ஒரு காலத்தில் தொடங்கி இந்த பாட்டை பாட முடியாது. இந்த தாளத்தை பின்னி பின்னி பாடுவதைப் போல, ஒரு தாளத்திலே முடியாததைப் போல இந்த பாட்டை அமைத்திருக்கிறார். பக்தியாகிய வித்தினை இட்டு, அந்த வித்து பரந்த ஐம்புலன்களின் வாய் போகாமல், பரந்த ஐம்புலன்களின் வாய் சென்று அந்த வித்தின் பயன் கொள்ள முடியாதபடி வெள்ளத்தோடு போய்விடாமல் உள்ளத்தை கெடுக்கின்ற ஆறு பகைகளையும் அருகின்ற வகையை தேடி பக்தி பேர் வித்திட்டே பரந்த ஐம்புலன்கள் வாய்ப்பாலே போகாமே காவா என்றார் காத்து. பகை அரும் வகை நினையா அறுபகையும் அற்றுப்போகின்ற வகையை நினைத்து முத்திக்கே விக்கத்தே முத்தி ஒன்றினையே எய்துவதற்கு தடையாக இருக்கின்ற முடிக்கும் முக்குணங்கள், இந்த முக்குணங்களின் வயப்பட்டு நாம் நம்முடைய நெறியில் நின்று பிறழ்ந்து போகிறோம். முக்கியமாக தாமத குணத்தினாலும் ராசத குணத்தினாலும் பிறழ்ந்து போகிறோம். முடிக்கும் முக்குணங்கள் வாய் மூடா ஊடா நாள் அந்த கரணமும் ஒரு நெறியாய். இப்படி முக்குணங்களின் வயப்பட்டு கரணங்கள் தம்மை இழந்து போகின்ற நெறியிலே போக விடாமல் தடுத்து நிறுத்தி அவை யாவும் ஒரு நெறியிலே செல்லும்படி. இந்த ஒரு நெறி என்பது ஞானசம்பந்த பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு சொல். பாடுகிற போதே சொல்லுவாரே, ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞானசம்பந்தன். உண்மையிலேயே நம்மகிட்ட எத்தனை பேர்கிட்ட ஒரு நெறிய மனம் இருக்கு? போகிற போதே என்ன பாருங்களேன், அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த முக்கில் திரும்பினோன்னு ஒரு சின்ன சாமி ஒன்று இருக்கும், லேசாக அதுக்கு சந்தனம் போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே ஒரு தடவை வணங்கிக்கிடுவேன். அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனோடனே அங்கே ஒரு கன்னிகா பரமேஸ்வரி, அதுக்கு ஒரு வணக்கம். அப்புறம் அங்கே தள்ளி போகும்போது யாராவது காடா விளக்கு வச்சுக்கிட்டு வேர்க்கடை எடுத்துட்டு இருப்பான், அதுவும் கோயிலா இருக்கும்னு அதுக்கு ஒரு வணக்கம். இப்படித்தானே, அம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலார் பேணா எம்பிரான் சம்பந்தன். கைச்சிறு மறியவன் கழலால் பேணான்னு அவரே பாடுவார். கையிலே மான்மறி ஏந்தி இருக்கின்ற இறைவன் ஒருவனை தவிர கைச்சிறு மறியவன் கழலால் பேணா என்று தன்னை சொல்லுவார். அதையே தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய பாடலிருந்து வாங்கி தான் சொல்றாரு. ஒம்பரா வரிவண்டு மனநார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன். இன்னொரு பாட்டில் சொல்றாரு, கல்லால் நீழல்
அல்லா தேவை நல்லார் பேணார் அல்லோம் யாமே. கல்லால நிழலின் மரத்திலே இருக்கின்ற இறைவனாகிய சிவபெருமான் ஒருவனைத் தவிர நல்லவர்கள் வேறு தெய்வங்களை பேணார். அவ்வாறே யாம் வேறு தெய்வங்களை பேண மாட்டோம்னு சொல்வார். அந்த ஒரு நெறி, அந்த ஒரு நெறியை இங்கேயும் பயன்படுத்துகிறார். ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தர் ஒரு நெறியாய் சித்திக்கே உய்த்திட்டு திகழ்ந்த மெய் பரம்பொருள். அந்த பரம்பொருள் என்ன செய்கிறான்? சேர்வார் தாமே தானாக செய்யும் அவன். அவனுடைய திருவடிகளை சென்று சேருகிற அடியவர்களை தானாகவே ஆக்குகின்ற வல்லமை அவனுக்கு உண்டு. அத்துவித கலப்பை அருளி அடியவர்களுக்கு முத்திநிலை தருகின்ற வித்தகம் அவனிடத்திலே உண்டு. சேருவார் தாமே தானாக செய்யும் அவன் உறையும் இடம் கத்திட்டோர் சட்டங்கள் கலந்திலங்கு நட்பொருள் வேதங்களும் ஆறு அங்கங்களும் என்றைக்கும் காலம் தவறாமல் முழங்குகின்ற கழுமல வளநகரே. கழுமல வளநகர் சீர்காழிக்கு மற்றொரு பெயர். எனவே வியாழக்குறிஞ்சி பண்ணிலே அப்பர் சொன்ன கருத்துக்களையே சம்பந்த பெருமானும் இந்த வியாழக்குறிஞ்சி பண்ணிலே தெரிவிக்கிறார். இரண்டு பாடல்களையும் சேர்ந்தார் போல் கேட்போம். என் மத்தகத்தே இளம் பகரும் பிரிவறியான் தன் மத்தகத்தோ இளம் பிறை சூடிய சங்கரனே சங்கரனே பத்திப்பே வித்திட்டே பரந்த இம்பூலங்கள் வாய் பாலே போகாமே காவ பகையன் பகையினைய முத்திக்கே திக்கத்தே முடிக்கு முக்கூணங்கள் வாய் கூடா கூடா நாள் அந்த கரணம் ஊரணியாய் சித்திக்கே உய்த்திட்டு திகழ்ந்த மெய்ப்பரம்போருள் திகழ்ந்த மெய்ப்பரம்போருள் சேவா தானே தானாக செய்யும் அவன் உரையுமிடம் கத்திட்டோ சட்டங்கள் கலந்திலங்கு நட்பொருள் காலே போவாதாமேவும் கழுமலவள நகரே கழுமலவள நகரே புள்ளுவர் ஐவர்கள் வம் ஐவர் கள்வர் புள்ளுவர் ஐவர் கள்வர் குணத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூரை கொள்வர் தூணவி விளையமுட்டுடைய அவர்கள் தம்மை முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று அங்கு உணவினோ உணவினால் ஏள்ளுவர் ஐவர்கள் ஐவர் கண்பர் புனத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூரை கொள்வர் தூணறி விளையமுட்ட முள்ளுடையவர்கள் தம்மை முக்கணான் பாத நீடல் உள்ளிடை மறைந்து நின்று அங்கு உணர்வினால் எய்யலாமே. அடுத்து வருகின்ற பாடல் திருவிழிமிழலையிலே சம்பந்த பெருமான் பாடிய மேகராக குறிஞ்சி பண்ணிலே அமைந்த பாடல். மேகராக குறிஞ்சி தெரியும் எனக்கு, இன்றைக்கு நீலாம்புரி என்று பாடப்படுவது மேகராக குறிஞ்சி. நல்ல பாடுகிற இயல்பு இருந்தால் இசையோடையே பாடலாம். முதல் திருமுறையிலே வருகிற பாடல் அகன் அமர்ந்த அன்பினராய் அறுபகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞானம் புகழ் உடையோர் தம் உள்ள புண்டரிகத்து உள்ளிருக்கும் புராணர் கோவில் தகுவுடை நீர் மணித்தலத்து சங்குள வர்க்கம் திகழ சலசத்தீயுள் மிக உடைய புங்குமலர் பொறியட்ட மனஞ்செய்யும் விழலையாமை. சம்பந்தர் எந்த தலத்தை பற்றி பாடினாலும் அந்த தலத்திலே இருக்கிற சிறப்புகளை எல்லாம் இயற்கையின் சிறப்புகளை எல்லாம் எடுத்து பாடுவது அவருடைய வழக்கம். தலத்தினுடைய பெருமையை சொல்லி அதிலே இயற்கை செய்கிற இயல்புகளையும் காட்டி இறைவனையும் வழிபடுவார்.
திருவேழி மடலையை பற்றி அவர் பாடுகிற பொழுது ஒரு திருமணம் நடக்கிறது அங்கே ஒரு குளத்துக்குள்ளே. அந்த குளத்துக்குள்ளே நடக்கிற திருமண காட்சியை நமக்கு சொல்லுகிறார். அங்கே எப்படி திருமணம் நடக்கிறது? குளத்திலே நீர் நிறைந்திருக்கிறது. அந்த நீருக்கு மேலே செழிப்பாக வளர்ந்த தாமரைகள் இருக்கின்றன. தாமரை எப்பவுமே எங்கு வளரும்னு கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு தண்ணீர் ஓடி கொஞ்ச நாளைக்கு வறண்டிருக்கிற இடத்துல தாமரை வளராது. என்றைக்கும் நீர் வற்றாது இருக்கிற குளங்களில் மட்டும்தான் தாமரை இருக்குமே தவிர ஒரு இடங்கள்ல இருக்காரு. ஆனா அதனாலதான் தாமரை ஒரு குளத்திலே இருக்கிறது அல்லது ஒரு ஊரிலே தாமரை இருக்கிறது என்று சொன்னா அங்கே இருக்கிற நீர் வற்றுவதே இல்லை என்று பொருள். நிறைந்திருக்கிற நீர் நீரை கொண்டிருக்கிற குளத்திலே தாமரைகள் பூத்திருக்கின்றன. இந்த பூத்திருக்கிற தாமரைகள் செந்தாமரை ஆகையினாலே ஏதோ அங்கே ஒரு ஓமகுண்டம் நிறுவப்பட்டு அதிலே ஓமத்தி கொழுந்து விட்டு எரிவதை போல தோன்றுகிறது. குளத்திலே தாமரைகள் மலர்ந்திருக்கின்றன. மலர்ந்த தாமரைகள் செந்தியின் நாக்குகளைப் போல ஓமகுண்டம் போல தோன்றுகின்றன. பக்கத்தில் கரையில புன்கு மரங்கள், புங்கு மரம்னு நாம் சொல்லுவோம், புன்கு மரங்கள் இருக்கின்றன. இந்த புன்கு மரத்தினுடைய பூவை பார்த்திருப்பீர்கள் நினைங்க. வெள்ளையாக பொடி பொடியாக சின்னதாக இருக்கும் புங்கு மலர். இந்த கிளைகள் அந்த தண்ணீர் வரைக்கும் உள்ளே நீண்டு போகின்றன. இந்த புங்கு மலரினுடைய புங்கு மரத்தினுடைய மலர்கள் உதிர்ந்து அந்த தாமரை பூவிலும் விழுகின்றன, குளத்துக்குள்ளும் விழுகின்றன. இந்த காட்சி எப்படி இருக்கிறது என்று கேட்டா, திருமணம் செய்வதற்கு தீ வளர்த்து அந்த தீயிலே பொறியை இட்டு திருமணம் செய்கிற பழக்கம் நமக்கு உண்டு இல்லையா? அடபொறின்னு சொல்லி தயார் பண்றது இல்ல. இந்த புன்கு மலர் பொறியை தாமரை தீயின் மீது இட்டு அங்கே திருமணம் நடக்கிறது. என்ன திருமணம் நடக்கிறது? சங்கு உல, அங்கே சங்குகள் இருக்கின்றன. தமது வழிமுறை எல்லாம் அவைகளும் இல்லம் பேணி பல தலைமுறைகளை ஈன்றெடுக்க வேண்டும் அல்லவா? அவை திருமணம் புரிவதற்காக இந்த புன்க மலர்கள் உதிர்ந்து பொறி போல உதிர்ந்து தாமரை மீது விழுந்து ஒரு திருமண காட்சி நடப்பது போல தோன்றுகிறது என்று சொல்லி, அத்தகைய திருவேணி மடலையிலே இருக்கின்ற இறைவன் புராதனமாகிய இறைவன், அனாதியாகிய மிகப்பழமையாகிய தொன்மை கோலமுடைய இறைவன் அங்கே கோவில் கொண்டு வீற்றிருக்கிறான். எப்படி வீற்றிருக்கிறான்? அகன் அமர்ந்த அன்பினராய், அவன் மீது உள்ளத்தாலே அன்பு கொண்டவர்களாய், அரு பகை செற்று காமம் குரோதம் லோகம் மதம் ஆச்சரியம் என்று சொல்லுகிற அந்த ஆறு வகையான பகைகளையும் செற்று ஐம்புலனையும் அடக்கி ஞான புகழ் உடையோர் உள்ளத்து புண்டரிகம் அங்கே இருக்கின்ற தாமரையிலே இருக்கின்ற இறைவன். அடியவர்கள் ஐம்புலனும் அகத்து அடக்கி அரு பகை செற்று ஞானத்தை துணை கொண்டு தங்களுடைய மனமாகிய தாமரையிலே இறைவனை வீற்றிருக்க செய்கிறார்கள். அத்தகைய இறைவன் கோயில் கொண்ட இடம் திருவேழி மடலை என்று எடுத்துச் சொல்லுகிறார். அகனமர்ந்த அன்பினராய், அறுபகை செற்று ஐம்புலன் அடக்கி ஞானம் புகழுடையோர் தம்முள்ள புண்டரிகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில், தகவுடை நீர் மணித்தலத்து சங்குள வர்க்கம் திகழ சலசத்தீயுள் மிக உடைய புன்கு மலர் பொறியட்ட மனம் செய்யும் மிடலையாமே. மகந்த அன்பினராய், அரு பகை சென்று ஐம்புலன் அடக்கி ஞானம் புகழுடையோர் தங்குள்ள புண்டரிகத்துள்ளிருக்கும் புராணர் கோயில், புராணர் கோயில் அகன் அமர்ந்த அன்பினராய், அரு பகை சென்று ஐம்புலன் அடக்கி ஞானம் புகழுடையோர் தங்குள்ள புண்டரிகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில், மிக உடைய குங்குமல பொறியட்ட மனஞ்செய்யும் இடகையாமே. மிடலையாமே, மிடலையாமே. மேகராக குறிஞ்சி நீலாம்புரி என்று சொன்னேனே, தருமபுரம் திருவாளர் சாமிநாதன் அவர்களும் இந்த பாடலை நீலாம்புரியிலேயே பாடியிருக்கிறார்கள்.
இது போக இந்த அதிகாரத்துக்கு ஏற்புடையதாக இன்னும் 4 தேவார பாடல்கள் இருக்கின்றன. உங்களிடத்திலே ஒன்றை கேட்டுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் முன்னால் சொல்லுகின்ற போது கூட என்னை நினைத்து கொண்டே சொன்னேன், எப்பொழுது இயலாமை அதிகமாக தலை தூக்குகிறதோ அப்பொழுது பொறுப்புகளும் அதிகமாக வந்து நம் தலைமையில் விழுகின்றன. இப்போதுதான் ஒரு முறை அழிந்து விட்டு வந்தேன், மீண்டும் அலைகிற ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டாகி இருக்கிறது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் இங்கே வந்து கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு இல்லை. இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கடந்த 8-9 ஆண்டுகளாக கோயம்புத்தூரிலே உள்ள பல செல்வர்கள் ஒன்று கூடி ஒரு வாரம், ஆண்டுக்கு ஒரு வாரம் எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் தனியாக இருந்து நல்ல காரியங்களை பற்றி சிந்தித்து, தத்துவங்கள், மெய்ப்பொருள் இயல், இறைவனுடைய இயல்பு இவற்றை பற்றி சிந்தித்து பாடல்களை பாடி மனதை ஒருமைப்படுத்துகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் அழைத்த பேச்சாளர்கள் எல்லாம் வேதாந்த நெறியிலே தத்துவத்தை சொல்லுகிறவர்கள். இந்த முறை அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது இறைவனுடைய திருவுள்ளத்தினாலே. நான் தெளிவாக எழுதிவிட்டேன், நான் பேசுகிற நான் வந்து அங்கே மெய்ப்பொருளியல் பேச வேண்டும் என்று அவர்கள் கேட்டபோது நான் பேச தயார், ஆனால் பேசுவது சைவ சித்தாந்தமாக இருக்குமே தவிர நீங்கள் நினைக்கிற வேதாந்தமாக அமையாது என்று எழுதியிருந்தேன். பரவாயில்லை, நாங்கள் இதுவரை கேட்டதில்லை என்று நாளொன்றுக்கு 1.5 மணி நேரம் 7 நாட்கள் ஆங்கில பேச்சு. ஏன்னா வெளிநாட்டுக்காரர்களும் வெளி மாநிலத்துக்காரர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள், நீங்கள் பேசுவது ஆங்கிலத்திலே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நானும் ஏதோ ஒரு துணிச்சல்ல, ஒரு முரட்டு துணிச்சல்ல ஏற்றுக்கொண்டு விட்டேன். இந்நாளை மாலை நான் வெளியூர் சென்று அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் திரும்புவேன். எனவே அடுத்த வெள்ளிக்கிழமை விட்டு அது என்ன 25 வருமா, 24 இல்லை 31 ஆக வருகிற வெள்ளிக்கிழமை கழித்து அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை இறைவனும்